நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சி முறியடிக்கப்படும் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் மேகதாட்டுவில் அணை கட்டும் பணிகளை துரிதப்படுத்தியிருக்கும் நிலையில் அது தொடர்பாக தமிழக அரசுக்கு பல்வேறு வலியுறுத்தல்களும் விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சி முறியடிக்கப்படும் என்று தமிழக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரம் என்ன? தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் தற்போது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கவும், தமிழ்நாடு காவிரி விவசாய பெருங்குடி மக்களின் நலன் கருதியும் இவ்வாண்டு விவசாயத்திற்கு தடையின்றி நீர் வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுக்கும். மேகதாது அணை பிரச்சனை குறித்து தக்க நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும் என்பது உறுதி. இப்பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தற்போது இந்த அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நடைபெற்ற இந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கும் போதெல்லாம் 6/7/2021, 16/7/2021, 22/6/2022 ஆகிய கருத்திலே வலியுறுத்தி இருப்பதாகவும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டின் இசைவில்லாமல் மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்கு வழங்கப்படாது என்று கூறியுள்ளார்கள். இதற்கிடையே தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை குறித்து தொடர்ந்துள்ள வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. மேகதாது அணை திட்டம் குறித்து பொருள் பற்றி காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வலியுறுத்திய போதெல்லாம் தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து கடந்த 10/2/2023, 11/4/2023, 16/6/2023 ஆகிய நாட்களில் நடைபெற்ற ஆணைய கூட்டங்களில் இந்த பொருள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இத்திட்டம் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது வலுவான வாதங்களை முன்வைத்து கர்நாடகாவின் அணை கட்டும் முயற்சியை தமிழக அரசு முறியடிக்கும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக டென்மார்க் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இன்று காலை முதலமைச்சரை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு இந்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது. தளபதி, தொடர்ந்து பல்வேறு விமர்சன குரல்களும் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து வலியுறுத்தல்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தன. அது நேற்றிலிருந்து நம்ம விரிவாகவே அலசி ஆராய்ந்தோம். இந்நிலையில் அந்த விமர்சனங்களுக்கும் வலியுறுத்தல்களுக்கும் ஏதேனும் பதிலோ விளக்கமோ கொடுத்திருக்கிறாரா நீர்வளத்துறை அமைச்சர்? கர்நாடகாவிலிருந்து ஜூன் மாதத்தில் குறைவாக வழங்கப்பட்ட நீர் குறித்தும் ஜூன் 30 அன்று நடைபெற்ற காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் கவனத்திற்கு எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, நீர்வளத்துறை, காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் ஆகியோர்களுக்கு ஜூலை 3 அன்று எழுதிய கடிதத்தில் குறைபாட்டை நிவர்த்திக்கும், ஜூலை மாதத்தில் அட்டவணைப்படி கர்நாடக அரசு நீர் வழங்க வேண்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு விவசாயிகளின் பாசனத்துக்கேற்ப நீர் அளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், ஜூன் 12 குறுவை சாகுபடிக்காக முதலமைச்சர் தண்ணீர் திறந்து விட்டுள்ளதாகவும், தேவைக்கேற்ப நீர் வழங்கப்பட்டு வருவதாகவும், குறுவை சாகுபடியின் முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு 61 கோடி ரூபாய் குறுவை திட்டத்திற்கு ஒதுக்கியுள்ளதாகவும், டெல்டா பாவன விவசாயிகள் சாகுபடி வேலைகளை முழுவீச்சு செய்து வருகின்றன என்பதை அனைவரும் அறிவோம். எனவே வந்து முன்கூட்டியே தூர்வாரப்பட்டு நீர் பங்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த அணை கட்டும் விவகாரத்தை தமிழக அரசு முறியடிக்கும் எனவும் நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தளபதி, ஏன் இதுவரைக்கும் வெளிப்படையாக கர்நாடக துணை முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது, அது குறித்து ஏதேனும் சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? நிச்சயமாக புதிய தலைமுறையில ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இதே போன்று நம்ம போய் நேரடியா ஒரு வீட்டுல பேட்டி கேட்டோம். புதுதா வந்திருக்கிற அமைச்சர் வேற வேலையை பார்ப்போம்னு நினைச்சோம், ஆனா அவர் வந்து இந்த வேலையை எடுத்திருக்காரு. எனவே நான் வந்து நிச்சயமாக அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன் என்று சொல்லியிருந்தார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்கட்சிகள் வரக்கூடிய 17-18 பெங்களூர்ல கூட்டம் வச்சிருக்காங்க. இதை வந்து தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது, அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் பங்கேற்பாக திமுக தலைவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்பன போன்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், பெங்களூர்ல 17-18 அறிவிச்சிருக்காரு வேணுகோபால், அதை வந்து திமுக தலைவர் இதை எப்படி பார்ப்பார், காவிரி பிரச்சனை இருக்கும்போது அந்த கூட்டத்திற்கு போவாரா அல்லது வேறு ஒருவரை அனுப்புவாரா அல்லது திமுக புறக்கணிக்குமா என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். தளபதி, இது தமிழக அரசு பொறுத்தவரைக்கும் இது அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி என்ன இருக்கிறது தமிழக அரசுக்கு இந்த மேகதாட்டு அணை விவகாரத்துல? நிச்சயமாக அங்க இருக்கிறது வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி தான் இப்ப கவர்மெண்ட்ல இருக்காங்க. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா, அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அணையை கட்டணும்னு சொல்றாங்க. இந்த நிலையில வந்து இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியும் வந்து ஒருங்கிணைத்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, அங்கேயும் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. எந்த அரசாங்கம் அங்க வந்து பாஜக அரசு இருந்தாலும் அங்க அணை கட்டணும்னு சொல்றாங்க, காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் அணை கட்டணும்னு சொல்றாங்க. எனவே வந்து இது நிச்சயமாக கூட்டணிக்குள்ளேயும் ஒரு ஒரு கான்ட்ரிக்ட் ஏற்பட்டிருக்கிறது, முரண்பாடு ஏற்பட்டிருக்கு நம்ம பார்க்க முடிகிறது. இது நிச்சயமாக தமிழக அரசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், டி கே சிவகுமார் ஒரு நல்ல ஒரு கூட்டணி அடிப்படையில் நல்ல நண்பராக இருக்கார், ஆனால் வந்து அங்கே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார் என்பது போல பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து ஒரு
முரண்பாடான ஒரு விஷயமாக கூட்டணியில் பார்க்கப்படுகிறது. அரசு பொறுத்தவரை நிலைப்பாடு திமுக கவர்மெண்ட் பொறுத்தவரை உறுதியா எதிர்க்கணும்ன்றதுல இருக்காங்க. ஏன்னா வந்து முதலமைச்சரே ஒரு டெல்டா காரன் பல இடத்துல சொல்றாரு, டெல்டா மக்கள் இதுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுனால கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் வாதங்கள் அவங்க ஏற்கனவே முன் வச்சிருக்காங்களா, அணுகி இருக்கிறார்களா இந்த விவகாரம் தரப்பிலிருந்து இல்லையா? நிச்சயமாக 2018 இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் வந்துருச்சு. இதுல வந்து துரைமுருகன் அறிக்கையிலே சொல்லியிருக்காரு, 4 மீட்டிங்லயும் இந்த சப்ஜெக்ட் குறித்து விவாதிக்கவே நாங்க விடல அப்படின்னு சொல்றாரு. அதுவே ஒரு பெரிய சக்சஸ். அதாவது இந்த சப்ஜெக்ட் நீங்க அந்த போர்டுல வச்சு அந்த அத்தாரிட்டியில வச்சு விவாதிச்சாதான் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த அத்தாரிட்டியில விவாதிக்க என்ன தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அந்த அத்தாரிட்டி என்ன பண்றாங்க, இதை டிஸ்கஸ் எடுத்துக்கிறது இல்ல. அப்ப அந்த ஆணையத்துடைய சப்போர்ட் இல்லாம அணை கட்ட முடியாதுன்றதுல ஆளும் அரசு இங்க உறுதியா இருக்காங்க. எனவே வந்து ஆணையத்துல முறையிடுறவும் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு வந்து விரைவுபடுத்துறதுக்கும், ஏன்னா வந்து ஆணையம் அமைச்சாச்சு, நீங்க 50 போராட்ட சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த விளைவுதான் 2018 ஆணையம் அமைச்சு ஒவ்வொரு மாதத்திற்கும் இவ்வளவு டிஎம்சி தண்ணி தரணும், இது 4 மாநிலங்களுடைய பிரச்சனை, இதுல கேரளாவும் இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு, கர்நாடகா இருக்கு, இது போன்ற பல்வேறு சட்ட சிக்கல் எல்லாம் தீர்த்து வைக்கப்பட்டதுதான் அந்த ஆணையம். எனவே அந்த ஆணையத்திற்கு முன்பாக இதை கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தளபதி பார்க்கலாம், ஒரு வாக்குறுதியை அறிக்கை வாயிலாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அளித்திருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.